இறங்கியா? பயணமே ஓகி வயிற்றுக்கு பழம் வேறையா? நாய காய் வந்துட்டியா? இறங்கிய போய் அப்படி வண்டி நிறுத்தலாம் போறானுங்களே, அவனுக்கெல்லாம் இப்ப ஒரு பாடம். நடு ரோட்ல வைக்கிறேன், டயர் கிளியட்டம். இது ரோட்ல வைக்கிறேன், ரோட்ல லாடம் வைக்கிற தப்பு. வைக்கிறவன் தப்பு இல்ல, பார்க்க வண்டி ஓட்டுறானே, வண்டி ஓட்டுறவன் தப்பு. ஐயோ ஒருத்த வரா கடவுளே, வண்டி அது மேல ஏறணும். அரசு கட்டிட்டா புத்தியே தெரியாத மாதிரி விசாரிப்போம். என்னங்க என்னங்க ஆச்சு? டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. நாலு டயருமா? வெச்சது உருளாரம் தானே. இத ஒருக்கி போய் எவனோ ரோட்ல லாட வச்சுட்டாங்கிறான், வேற ஒண்ணும் இல்ல. எங்க பாவம், இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க? எப்படி மாத்த போறேன் இருங்க. ஓட்டை கட்டுறதுக்கு முன்னாலும் உங்களுக்கு ஒரு கேள்வி, எது வரைக்கும் போறீங்க? மெட்ராஸ் வரைக்கும். நாங்க கூட மெட்ராஸ் வரைக்கும் போனோம். உங்களுக்கு என்னத்துக்கு சிரமம்? நாங்க டயரை மாத்தோம், அது வரைக்கும் நீங்க உட்கார்ந்துருக்க. ஒன்னா பட்டணம் போயிடும். ஒரே குடும்பத்துல இருந்துகிட்டு இப்படி பிரிக்கிறீங்களா? ஒரே நீங்களும் ரோட்ல போறவங்களா, நாங்களும் ரோட்ல போறவங்களா? என்ன
வாப்பா, உங்க பத்தான் பேச்சு. வணக்கம். வணக்கம். இவங்க யாரு? இவங்களா? கோட்டை போட்டவன பெரிய மனுஷன் வச்சுக்கிட்டியா? இவனு லாரியில வந்தவன் தான். எனக்கு கிராமம் பேரு சங்கர். டிங்கர் வேலையா இருந்தாலும் பரவாயில்ல, பாக்கறானுதான் பட்டத்துக்கு வந்திருக்கான். ஆமா ஆமா, அவருக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் என்னோடவே இங்கே இருக்கட்டுமே. இருக்கட்டும். இந்த பிள்ளை இங்க இருந்தா நம்ம மாடி வீடு தேஞ்சா போயிட போகுது. மாடி வீடு தேயாது. எப்பா, மழை பெய்ஞ்சதுன்னா ஓட்டுல இருந்து ஒழுகுற தண்ணியை நீங்க ரெண்டு பாத்திரத்துல குடிக்கணும். இருக்கிற கஞ்சிய கூட நாங்க ரெண்டு பேரும் சாப்பிட நீ பாத்துட்டு சும்மா இருறான். நான் பெற்ற தாயே பறிகொடுத்தோம், இனிமே நீங்க தான் எனக்கு அம்மா மாதிரி. கண்டடே, மூர் மார்க்கெட்ல பேனா கிடைக்கிற மாதிரி நினைச்சு அம்மா கிடைக்கிறது? வீட்டுலதான் உனக்கு பங்குன்னா அம்மாவையும் பங்கு கேக்குறியா? ராமோ, உனக்கு இல்லாத சாமா ஜெட்டு ஓட்ட உடைச்சல் எல்லாத்திலையும் பங்குண்டு. இருக்கிறதுலயே கொஞ்சம் சுமாரான பொருள் இந்த பெட்டி தான், இதுலயும் உனக்கு பங்குண்டு. நீவே எனக்கு ஒரு புள்ளதான், ராம மாதிரி நீயும். வெக்கமே இல்லாம இந்த வீட்டுல இருக்க. அம்மா, புது புள்ள கஷ்டம் பழைய புள்ளைய மறந்துறாத. போடா போக்குறே, நீங்க ரெண்டு பேரும் என் ரெண்டு கண்கள் மாதிரி. வாங்க சாப்பிடுவாங்க. உங்க அம்மா ரொம்ப நல்லவங்க. அப்படியா? எனக்கு தெரியாத எவ்வளவு நன்றி. ராமோ, இது என்னப்பா? அது என்னவோ மாதிரி தெரியல. இத பார்த்தா ஒரு பயங்கரமான பொண்ணு மாதிரி தெரியுது. இத பார்த்தா ஒரு கிளி மாதிரி தெரியுது. தெரியுது இல்ல, தள்ளி இருந்து பாரு. இது கிளி மாதிரி தெரியும், இது பொண்ணு மாதிரி தெரியும். வாடா. சோத்துக்குதானே வர்ற? சொத்தோட ஏன் வர்ற? அந்த பெட்டி இறக்கப்பா, விட மாட்டேங்க. எனக்கு கை கழுவுற பழக்கம் கிடையாது. உனக்கு துடைக்கணுமா? என்ன மாதிரி தொட்டுக்க? ஒண்ணுமே வச்சுக்கல. நீ என்ன தொட்டுக்க? நான் ஒண்ணு தொட்டுக்கிறேன். சட்டி வச்சிருக்கியா? வணக்கமா, நம்ம வீட்டுல மூணு தோசை தான் பண்ணுவாங்க. ஆடு கொண்ட கொண்ட வச்சுட்டா அப்புறம் உனக்கு? எனக்கு பத்தி இல்லப்பா, நீங்க சாப்பிடுங்க. அம்மா, உங்களுக்கு வயிறாரத்தான் கொடுக்க முடியல. என்னாலும் இருக்கிறத பங்கு போட்டு கொடுக்க கூடவா? எனக்கு உரிமை இல்ல. உரிமையா இல்ல, தோஷம்தான் இல்ல. பரவாயில்லம்மா, இருக்கிறத நாம மூணு பேரும் சாப்பிடுவோம். இன்னும் இந்த நேற்று அவ்வளவுதான் தோசை. தட்ட எடுப்ப. நீ குடுறா. நீ சாப்பிடுன்னா நம்ம ராசி தெரியலையா? ஒரு காரு காரு கூட மாத்த மாட்டேங்கிறான். லாடத்தை வச்சா ஒதுக்கி ஒதுக்கிய ஓடிட்டு போறான். காருக்கு இந்த கண்ணு வளர்த்துருச்சா? ஓடும் போது வச்சா தான் தப்பிக்கிறான். நிக்கும் போதே டயர் கீழே வச்சிருவோம். எப்படி தப்புறான் பார்ப்போம். கடவுளே, கார் கார வரும். என்னங்க தே, ஒசுக்கு வண்டி எடுத்துட்டீங்க சொல்லாம கொள்ளாம? அவ்வளவுதானா? என்னங்க தலைய பேசிட்டே இருக்கேன். ஆமா,
அதெல்லாம் கரடி மாதிரி ஒரு அப்பனுக்கு மான் மாதிரி மகளா. என்னடாது பணம் ஏதா அந்த 2 ரூபாய் நான் சம்பாரிச்சது முழு பூசணிக்காய தோத்துல மறைக்கிறியா? சோத்து பருக்கையை பார்த்தேன், 4 நாள் ஆச்சு, முழு பூசணிக்காய் எங்க மறைக்கிறது? உழைச்சு சம்பாதிக்கலாம்டா. உழைக்கிறதுக்கு சில பேர் இருக்கான், அவன் ஒழுங்கா உழைக்கிட்டா நான் இப்படி சம்பாதிக்கிறேன். டேய் ராமு, இன்னொருத்தன் காசு இப்படி ஏமாத்தி சாப்பிடலாமா? காசுல ஒருத்தன் இன்னொருத்தன் வித்தியாசம் இருக்குதா? கருவாடு வித்த காசு நாத்த அடிக்குதா? பூ வித்த காசு வாசனை அடிக்குதா? ஏமாறவ இருக்கிற வரைக்கும் ஏமாத்தலாம், தப்பு இல்ல. அம்மா காத்துட்டு இருப்பாங்க, இந்த காசை கொண்டு கொடுத்து இன்னத்த தோசைக்கு ஏற்பாடு பண்றேன். ஏன் தான் இவன் மூளை இப்படி விபரீதமா வேலை செய்யுது? அம்மா என்னப்பா? 2 ரூபாய் என்னுடைய காணிக்கை. இந்த 2 ரூபாய் நமக்கு போதுமாடா? அம்மா, வாரத்துல ஒரு நாளைக்கு ஒருவேளை சாப்பாட்டை தியாகம் பண்ண சொல்லி இருக்காங்க. நம்மளோ திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு கேலண்டரையே தியாகம் பண்ணிருக்கோம். எடுத்து வைமா, ஒருவேளை சாப்பாட்டுக்காக உதவும். எங்கேயாவது வேலை கிடைச்சதா? கைகட்டி சேவகமா, இந்த உடம்பு தாங்குமா? ரோட்ல ஆணியும் லாடமும் இருக்கிற வரைக்கும் குறைச்சலே கிடையாதுமா. நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அம்மா, இவன் காசு சம்பாதிக்கிறானா என்னால முடியலங்கறியா? நீ என்ன என்ன போல புத்தாளியா? இல்லம்மா, அதான் ஒத்துக்கிட்டே. அப்புறம் அம்மா 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 எப்படியோ இப்போ அதுவும் புத்தி நேர் வழியில திரும்பிடுச்சு. அது மாறாம இருக்கணும். சங்கருக்கும் இதே போல ஒரு வேலை கிடைச்சதானே? ஐயோ, என்னடா என்னடா, அது என்னால முடியாதம்மா. ஆமா, இந்த வேலை செய்யறது உனக்கு எதிராக சக்தி அன்பிட் ஆச்ச. தேங்கப்பா, எவ்வளவு பெரிய வீடு! ஏ சங்கரா, எத்தனை பத்திரம் கட்டிருப்பாங்க இந்த வீட்டை? ஏ சார், இது உங்க வீடா? ஆமா. எத்தனை பேர் இருக்கீங்க? நான் மட்டும்தான். ஒருத்தருக்க இவ்வளவு பெரிய வீடா? என்ன அப்படி பாக்குறீங்க? உங்க வீட்டுல டேபிளும் நாக்காளியும் அடைச்சிருக்கிற இடத்துல பாயும் தலகாணியமா விரிச்சா கூட பிளாட்பாரத்துல படுத்திருக்கிற பாதி பேர் வந்து படுப்பாங்க போல இருக்கேன். தப்பா நினைக்காதீங்க, நீங்க பணக்காரங்க, ராத்திரில தூக்கம் வராதுன்னு நினைக்கிறேன். புரண்டு புரண்டு படுப்பீங்களா? அதனாலதான் இவ்வளவு பெரிய இடமா? என்னடா எங்களை எதுக்காக அழிச்சிட்டு வந்தீங்க? வீடு காமிக்கிறதுக்காக. அவசரப்படாதீங்க, முதல்ல ஏதாவது சாப்பிடும். இல்ல பாக்கலாம். பரவாயில்ல, சாப்பிடும். இல்ல பாக்கலாம். சங்கோச்சப்படாது. சங்கோச்சம் இல்ல, எங்களுக்கு இல்ல வச்சா ஒரு கை பாக்கலாங்கிற. உங்க வீட்டுல என்ன சார் கிடைக்கும்? இட்லியா, வடையா, வடகரியா, பொங்கலா, கருவாடு? பெரிய இடமா? இந்த பாருங்க சார், செப்புரிய மாட்டினா கூட 2 ரூபாய் கொடுக்குறாங்க. நாங்க உங்களுக்கு எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கோம், உயிரிய காப்பாத்திருக்கோம். நீங்க ஏதாச்சும் கொடுக்கலாம் செய்வீங்க. கொஞ்சம் இருங்க, சிதோ வர. ஏண்டா ஃபைட்டிங் தான் முடிஞ்சு போச்சு? வைத்துக்கார அவத்த போய் இதெல்லாம் பேசுறது. செய்த உதவிக்கு கேவலம் கூலி கேட்கறீங்க? கூலி எங்க கேட்ட? திண்டத்து கேட்ட? ஏண்டா இப்படி அலையற? அங்க அம்மா அப்பா அவன் காத்துட்டு இருப்பாங்க. அங்க என்ன அம்மா? என்ன 3 தோசை இருக்கும் இப்படியா? ஒரு நாள் கூட அவங்க முழுசா திங்க விடாத. போய் போய் நீ சாப்பிட்டு அவங்க வயிற்ற மண்ண போடு. தோசையும் மண்ணதான் அது வேற. கிணத்தோட வர்ற சார், சார் அவரை தடுக்காரு. நீங்க எனக்கு செய்த உதவி ரொம்ப பெருசு, நான் செய்யக்கூடியது ரொம்ப சிறுசு. பணத்தால் நாங்க ஏழைங்க, ஆனா இதயத்தால இல்ல. ஆபத்துல உதவுறதா மனுஷத்தன்மை, அதைத்தான் நாங்க செய்யறோம். நீங்க என்ன தவறா நினைச்சிட்டு, நீங்க எனக்கு செய்த உதவிக்கு நான் கொடுக்கக்கூடிய காணிக்கு நான் காட்டக்கூடிய நன்றி, இது நன்றி இல்ல சார், வெறும் கூலி. இது கூட சேர்ந்தா நம்ம காலி கஞ்சி வாசல் அத்திய இருக்க நல்ல நோட்டா தைரியமா வாங்க. வேடிக்கையான நண்பர்கள். எனக்கும் தெரியுது, ஆனா யாருக்கு உதவுறதுன்னு தெரியாம போச்சு. பாலுவுக்கா இல்ல ரவுடிக்கான? அதுக்கப்புறம் தான் இந்த பய பக்கம் சேர்ந்த. அந்த பாலுவை காப்பாத்துறதுக்காக அவர் கத்த கத்தியா நோட்டு கொடுக்க வந்தாரு. ஒரே சுத்தா சுத்திக்கான போன இவன் தான் வேணான்ட்டான். ஒரு ஏடியா படுத்துறணும். காலையில இருந்து ஆட்டுக்கால் சூப்பு, அரை பிளேட் பிரியாணி. யாருக்குடா? எனக்குதான்.
எல்லாத்தையும் கெடுத்தா இன்னும் தோசையே தின்னுங்கிறான். ஏ ராமு, மத்தவங்க பணம் நமக்கு எதுக்குடா? நாமளே உழைச்சு சம்பாதிச்சு நம்ம அம்மாக்கு வேண்டியதா வாங்கி கொடுப்போம். சம்பாதிக்க நம்ம சொல்லுவோமா? ரெண்டு ரூபா சம்பாதிச்சு நான் எவ்வளவு கஷ்டப்படுறது தெரியுமாடா? வெயில கால் கெடுக்க நின்று நட்டை கட்டு டயரை மாத்தத்துக்குள்ள உயிர் போகுது. இவ்வளவு பணம் ஒரேடியா கிடைக்கணும்னு 1000 டயர் பஞ்சர் ஆகணும். என்னது டயர் பஞ்சர்? ஆமா, ரோட்ல லாடத்தை போட்டு கார் வரும்போது பஞ்சர் ஆகும் டயர். என்னது அவங்களுக்கு உதவி செய்யற மாதிரி நடிச்சு கார் சம்பாதிக்கிறாமா? ஏண்டா அப்படியா செய்யற? ஆமா, நான் இப்படிதான் செய்யறேன். அதனாலதான் நீயும் தினமும் தோசை தந்துற. வெக்கமா இல்ல? அம்மா, ராமு ஒண்ணும் சொல்லாதீங்கம்மா. நீ சும்மா இரு, நீ நல்ல புள்ள, நீதான் என் மகன். என்னமா அது? வந்தனுக்கு இவன் வந்து உன் அம்மா, நீ இன்னைக்கு வந்து அவன் தான் புள்ளங்கிறப்ப நான் இல்லையா? பின்ன என்ன, நீ இப்படியே அநியாயமா சம்பாதிக்கிற பணத்தை நான் கையால கூட தொட மாட்டேன்.